சன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். பாரதி பாஸ்கர் மேடம், இவர் என்ன இளைஞரா, இவருக்கு இங்கே என்ன இடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் இங்கே வந்தேன்னா, நான் 90களுக்கு முந்தி பிறந்து கஷ்டப்பட்டவன், அதை சொல்கிறதுக்காக வந்தேன். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி இந்த பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு ஒத்து வரல. அவன் ஹனிமூனுக்கு ஃபோட்டோகிராஃபர் கூட்டு போகிறான்னா அவனுக்கு வசதி இருக்குது, கூட்டு போகிறாமா? எங்கள் காலத்தில் ஹனிமூனுக்கு போகிறான்னா ஒரு 15 டிக்கெட் கூட வரும், எங்கே போவாங்க, கோயிலுக்கு போயிடுவாங்க. சேஷாத்ரி சொல்கிறாரு, புத்தாண்டு அன்று தெருவில் நிற்கிறானே, தெருவில் தொடங்குகிற ஏதாவது நல்லா இருக்குமா? கல்யாணத்தில் கூட மாப்பிள்ள அழைப்பில் தெருவில் தான் நிற்கிறான், அதுக்காக தெருவில் தொடங்குறது நல்லா இல்லைன்னு அர்த்தமா? சும்மா உங்கள் வசதிக்கு என்ன வேணாலும் பேசுகிறது. இன்னொன்றுங்க, அந்த காலமாக இந்த காலமானதை விட யார் சந்தோஷமாக இருக்காங்கன்றதான் கேள்வி. யார் சந்தோஷமாக இருக்கானா? இளைஞர்கள் தான் சந்தோஷமாக இருக்கான். இவங்க சொல்கிறாங்க, அப்பாவுடன் அம்மாவிடம் பேசுவதே இல்லைன்னு. சரி, நான் 60ல் பிறந்தவன், எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசுனதே இல்லை. பேச கிட்ட போனோம்னா ஓங்கி ஒரு அற விடுவார். இதில் கொடுமை என்ன தெரியுமா, சில சமயம் வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னோம்னா, வாத்தியார் ஏண்டா அடித்தார், அப்போ நீ என்னமோ பண்ணியிருக்கேன்னு அதுக்கப்புறம் அப்பா அடிப்பார். எந்த அடியையா வாங்குறது? இன்னைக்கு அப்பா அடிக்கிறது இல்லை, வாத்தியார் அடிக்கிறது இல்லை, அடிக்கிறதா கனவு கூட காண்றது இல்லை. அப்போ யார் சந்தோஷமாக இருக்கா? ஆன்லைனில் அவன் படிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா ஆன்லைன் படிப்பை பற்றி என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? ஆசிரியர் பேசும்போது ஆஃப் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்கிறவனால முடியும். வடக்குன்னு ஆஃப் பண்ணிடுறா சார், நெட்ஒர்க் ப்ராப்ளம் சார். எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க சார். இது இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனால பிரச்சனையா, அதை பற்றி நான் பேசலை. இவன் நல்லவனா கெட்டவனா அதை பற்றி இங்கே தலைப்பு இல்லை. யார் சந்தோஷமாக இருக்கா? பயலுக படி சந்தோஷமாக இருக்காங்க. எந்த எக்ஸாமும் 2-3 வருஷமாக இல்லை, அடுத்த அலை எப்போது வரும்னு யார் காத்திருக்கிறா? அவங்க தான் காத்திருக்காங்க. இந்த ப்ரிடிக்ஷன்லாம் அதிகம் பார்க்குறது இந்த சின்ன பசங்க தான். படி சந்தோஷமாக இருக்கா, இவங்க பேசுகிறாங்க எங்களை. அதில் பாரதி மேடம் சொன்னாங்க, என்ன பாட்டு அது, தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலின்னு ஒரு பாட்டு கேட்டோன்னே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறவங்க நின்றுட்டாகலாம். இது எவ்வளோ பெரிய தப்புங்க, பள்ளிக்கூடம் போகிறத விட்டுட்டு நடுவில் நின்று பாட்டு கேட்டுட்டு அதை பற்றி பெருமையாக வேற வந்து சொல்கிறாங்க. நாங்களும் அந்த தப்பை பண்ணியிருக்கோங்க. நான்லாம் குரலி வித்தக்காரன் முன்னாடி போய் நின்றுருக்கேன், அவன் சொல்லுவான், நீ பாதியில் போனேன்னா ரத்தம் கேட்குவேன். இதுக்காகவே 1 மணி நேரம் அங்கேயே அழுதுகிட்டே நின்று பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போய் இன்னைக்கு இருக்கிற சின்ன பையனை கூப்பிட்டு, நீ பாதியில் போனேன்னா ரத்தம் கேட்குவேன் ஒரு பயிட்டு சொல்லி பாருங்க, யோ நீ போயா வேலையா பாருயான்னு. அவ்வளோ புத்திசாலிகளாக பிள்ளைகள் இருக்கு, பெருமைப்படுவீங்களா? இன்னும் அந்த காலத்தில் நாங்கள் நின்றோம், நாங்கள் பார்த்தோம். சார், இன்னைக்கு இருக்கிற பையன் ரிசைன் பண்ணினா தைரியமாக பண்ணுறான். ஏன் தெரியுமா? இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இந்த 90களுக்கு முந்தி பிறந்தால ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அழுவார் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மேலே அவருக்கு வேலையே கிடையாது, 60 வயசு ஆச்சு. போங்கண்ணா சார், இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நிறைவுன்றதே இல்லாதது பழைய தலைமுறை. நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, நான் அந்த தலைமுறை தான். என்னத்தை சொல்ல, அதில் நம்ம சேஷாத்ரி என்ன 200 மில்லிமீட்டர் மழை பெய்தது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த 200 மில்லிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. அன்னைக்கும் 90களுக்கு முன் பிறந்தவங்க தான் வருத்தப்பட்டிருப்பாங்க, 90களுக்கு பின் பிறந்தவன் வெளியில் கிளம்பி யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவளை பார்க்கறதுக்காக உதவி செய்கிறதுக்காக போயிருப்பாங்க. 90களுக்கு முன் மனநல மருத்துவர்கள் கிடையாது, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. ஆமாம், ஆலமரத்து அடியில் உட்காந்து ஆடுபுலி ஆடுறவங்களுக்கு மனநல மருத்துவர் எதுக்கு, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எதுக்கு? பொழுது போகாமல் அங்கே உட்காந்து ஆடுபுலி ஆட்டம், பச்சை குதிரை, பூப்பறிக்க வருகிறோம், கில்லி தாண்டு, இதுக்கெல்லாம் மனநல மருத்துவரம்மா? என்னம்மா நீங்கள் என்ன சொல்ல சார், எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு தெரியுமா? ஏ, முடி வெட்டுறதுன்னு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் சின்ன பசங்களுக்கு. எங்கள் அப்பாலாம் எங்களை கூப்பிட்டு போய் 3/4 ரூபா கொடுத்து ஒட்டை வெட்டுங்கன்ட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு அவர் கையில் சிக்கி நாங்கள் சீரழிஞ்சது இருக்கு பாரு. அதெல்லாம் இன்றைக்கி நினச்சாலும் கண்ணீர் வரும். நான் இன்றைக்கி பயலுகள்கிட்ட, அப்போ வெறும் 3/4 ரூபா தான், இன்றைக்கி அவன் 350 ரூபா கொடுத்து வெட்டுறான். இந்த பைபாஸ் ரோடு போடுற மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க.
அதில் கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷில் ஏபிசி இசட்லாம் போடுறாங்க. நம்மளாம் பேப்பரில் சிலேட்டில் தானே எழுதுனா, அவங்க இங்கேயே எழுதிடுறாங்க இசட் இதெல்லாம். இதுக்கு மேலே வளர்க்குறான் பாருங்க, ஒரு இது எனக்குரிய சாமியானா பந்தல் மாதிரி ஒன்று வளர்த்துறான் மேலே. சார் இதெல்லாம் சரியா தப்பா இப்படியெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறான் இது பேசக்கூடாது. அவன் ஜாலியாக இருக்கானா இல்லையா, சந்தோஷமாக இருக்கானா இல்லையா? அப்புறையே அவன் ஃபோட்டோ எடுக்க மாட்டான், தன்னை தானே பார்த்து எடுக்க மாட்டானா? யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாருக்குன்னா அவன் தான் மகிழ்ச்சியாக இருக்கான். அதில் பேசுகிறாரு யார், சேஷாத்ரி யாரும் சொன்னாங்க, பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் படித்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை கிடைக்கும். சேஷாத்ரி தானே சொன்னீங்க? நான் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸுங்க, பொய் சொல்லலை. யூனிவர்சிட்டி ரேங்க்கு, 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 6 மாதம் ஒரு நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட உட்காந்துருக்கேன், கூட பக்கத்தில் இருந்தது ஊருகா, எங்கள் அப்பா ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர், அவர் வந்துபடி பார்த்தார், ஒரு வேலைக்கு போய் 5 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்லை, உனக்கெல்லாம் விடியமுன்னு சோறான்னு கேட்டார். இது நிஜமாக நடந்தது. 6 மாதம் வேலைக்கு போகாமல் இருந்தேன். ஃபஸ்ட் கிளாஸ் வந்தோடனே உடனே வேலை கிடச்சிருமோ, அனுபவித்தா தாயா தெரியும். எங்கள் அப்பா கிட்ட பிரியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த காலம் அப்படி, அடுத்தடுத்து பிள்ளைகள் இருந்தது, படிக்கணும்ன்ற நெருக்கடி இருந்தது. என்னத்த சொல்ல உங்களை, இன்றைக்கி இருக்கிற பயல்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் பெண்களை வந்து படிக்கிற காலத்தில் பார்த்ததே இல்லைங்க, பள்ளிக்கூடத்தில். இன்றைக்கி அவன் சின்ன வயசுலேருந்து கோ எஜுகேஷன் படிக்கிறான், ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சமாக இருக்காங்க, அடித்து விளையாடுறாங்க, வாழ்க்கையை மாற்றிட்டான், படி சந்தோஷமாக இருக்கான். நம்மளுக்கு வணக்கம் போட்டாலே அப்பா 2 தடவை கூப்பிடுவார், என்ன அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க, நீ ஒரு மார்க்கமாக தெரியுறேன்னு. நமக்கு பின்னாடி ஒரு சிபிஐ மாதிரியே தெரிஞ்சாங்க அந்த காலத்தில். இந்த பிள்ளைகள் பிறரை அனுசரித்து சகித்து வாழ்வது இந்த தலைமுறையில் கொஞ்சம் நெருக்கடியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் என்ன வேணுமோ அதன்படி செய்கிறான். 90களுக்கு முன் உலகம் என்பது சுருங்கி இருந்தது, 90களுக்கு பிறகுதான் விரிவானமாக அது பறந்திருக்கிறது. சன் டிவியின் ரீச் மாதிரி பார்க்கிற நமக்கே தோணுகிறது, ஒரு 30 வருஷம் பிந்தி பறந்திருக்கலாமோன்னு தோணுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மை விட நம் பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருப்பது தான் மகிழ்ச்சி. பாரதி பாஸ்கர் மேடம், அவங்களுக்கு 90's கிட்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டில். பாரதி மேடம் உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் கலங்கி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னது அவங்க 2வது பொண்ணு. அவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு நினைக்க முடியலை. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இருந்து பெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை வந்ததில்ல, 90's கிட்ஸுக்கு என்ன இல்லைன்றீங்களே. நம்மை விட தைரியமாக நம்பிக்கையோடு எந்த நெருக்கடியையும் சமாளிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் 90களுக்கு பின் பிறந்தவர்களே, எங்களை கம்பேர் பண்ணும்போது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.